நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பேச போகுது சித்த திருமூல அல்லிய திருமந்திரத்தில் வரக்கூடிய சிவபெருமானின் 51 சிவமந்திரத்தை பற்றி. வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க இந்த மந்திரம் தான் சித்த திருமூல அல்லிய திருமந்திரத்தில் வரக்கூடிய சிவபெருமானின் 51 கொண்ட மந்திரம். ஓகேங்களா? என்னோட நண்பர் ஒருத்தர் எனக்கு ஒரு வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணார். அந்த வீடியோவில் இந்த மந்திரத்தை தான் ஒருத்தர் மற்றவங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருந்தார். அவங்க ஒரு ராகமாக பாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவை நான் முழுசாக பார்த்துட்டு என் நண்பர்கிட்ட சில கேள்விகளை கேட்டேன். எனக்கு தெரியலந்தாங்க, உங்களுக்கு நான் அனுப்பிச்சேன், அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னாரு. நான் ஆமாங்க அப்படின்னேன். அந்த விஷயங்கள் தான் நம்ம இப்போ பேச போகிறோம். முதல்ல இந்த மந்திரத்தை பாருங்களேன். முதல்ல பிரணவம், ஓம். அதுக்கப்புறம் சிவாய நம எனவாசிம மவாய நசி சிய நம வா வாசிமயன திரும்பவும் பிரணவம் ஓம். ஓகேங்களா? நம்ம தமிழில் படித்தோம்னா இதில் 51 கிடையாது. ஓமை ரெண்டு எழுத்தாகவும் கணக்கு பண்ணலாம், ஒரு எழுத்தாகவும் கணக்கு பண்ணலாம். நம்ம ரெண்டு எழுத்தாகவே கணக்கு பண்ணிக்குவோமே. அப்படி கணக்கு பண்ணோம்னா பஞ்சாட்சரங்கள் 25, ஓம் 4 29. ஓமை ஒரு எழுத்தாக எடுத்தோம்னா 27. ஓகேங்களா? ஆனால் அவங்க இங்கிலீஷில் எழுதிக்குவாங்க. எழுதிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சீனா தமிழில் ஒரு எழுத்து, இங்கிலீஷில் எழுதும்போது ரெண்டு எழுத்தாக வந்துடும். ஸோ இங்கே 25 எழுத்துக்கள் தமிழில், அதை ரெண்டு எழுத்தாக மாற்றிக்கிட்டிங்கன்னா 50. ஓம் ரெண்டு ஓம் வருது, சரிங்களா? ஸோ ரெண்டு ஓம் வந்துச்சுன்னா 52, ஒரு ஓம் மட்டும் வந்துச்சுன்னா 51. ஆனால் ஓம் இங்கே ரெண்டு எழுத்தாக கணக்கு பண்ணும் பொழுது ஓமையும் ரெண்டாக தான் கணக்கு பண்ணும். அப்போ 52 தான் வருதுங்க முதல் எண்ணிக்கையில் பிழை. ரெண்டாவது, சித்தர் திருமூலர் தன்னுடைய திருமந்திரம் என்ற நூலை தமிழில் கொடுத்துருந்தார், சரிங்களா? நல்லா பார்த்துங்க, தமிழில் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் தமிழில் தான் இந்த எழுத்துக்களை கணக்கு பண்ணணும், இங்கிலீஷில் கணக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு. சரி, இது முதல் விஷயம். அப்படி தமிழில் கணக்கு பண்ணிங்கன்னா இது 51 மந்திரம்லாம் இல்லை, இது அச்சரமாதல்னு சொல்லக்கூடிய விஷயம், சரிங்களா? இதை வேணால் 25 எழுத்து மந்திரம் இல்லை 26 எழுத்து மந்திரம்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு. ரெண்டாவது, இந்த அச்சரமாதல் தப்பு அப்படின்னு. என்னங்க தப்புங்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கூட தோணலாம், இப்போ என்ன தப்புன்னு பார்ப்போம். ஓகேங்களா? அச்சரமாதலுக்குன்னு ஒரு விதி இருக்குது. என்னன்னு பாருங்களேன், சிவாய நம, இது முதல் விஷயம். இந்த ரெண்டாவது விதியை பாருங்க, எனவா சிம, அதாவது சிவாய நமல நடுவில் வரக்கூடிய யாவை எடுத்து முதல்ல போட்டு ந ம அப்படிங்கிற விஷயத்த போடுறதுக்கு பதிலாக நான் போட்டுக்கிட்டாங்க. திரும்பவும் வா வந்துருச்சு, அப்புறம் சி வந்துருச்சு, மா வந்துருச்சு, சரிங்களா? திரும்ப என்ன பண்ணாங்க, இந்த மாற்றி போட்டாங்களா, அப்புறம் மா போட்டு திரும்பவும் நடுவில் தானே வா போட்டு யா போட்டு நா போட்டு சி போட்டாங்க. ஓகேங்களா? திரும்ப என்ன பண்ணுறாங்க, நான்காவது எழுத்து சி இங்கே போட்டாங்களா, சி எடுத்து இங்கே தூக்கி போட்டு நடுவில் தன்னை யாவை போட்டு நாவை போட்டு மாவை போட்டு வா போட்டாங்க. ஓகேங்களா? திரும்ப வா எடுத்து இங்கே கொண்டு போட்டு சீயை போட்டு மா போட்டு யா போட்டு நா போட்டாங்க. ஒரு அச்சதமாக குழப்பமான விஷயமாகவே இருந்துச்சு இங்கே. ஓகேங்களா? இந்த அச்சதமாக சரியா அப்படின்னா, இது பிரயோகங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அச்சதமாக, மந்திரங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? நார்மலாக அச்சதமாக இப்படி வராது. கடை எழுத்துனா கடை எழுத்து, நடுவு எழுத்துனா நடுவு எழுத்து, இரண்டாம் எழுத்து, மூன்றாம் எழுத்து, இங்கே கண்ணா அப்படின்னு மாறி இருக்குது. ஏங்க இவ்வளோ குழப்பம் அப்படின்னு அவர் கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, திருமந்திரத்தை புத்தகத்தை பார்த்து படித்தா அப்படி தாங்க குழப்பம் வரும். இதுக்கு அவங்க தான் விளக்கம் சொல்லணும். இதுதான் சிவபெருமான் மந்திரம்னா முதல்ல இதில் 51 எழுத்தே கிடையாது. இந்த 51 ஒரு ஃபேன்சியான நண்பர் ஆன்மீகத்தில், 51 அச்சரம். ஏன்னா அந்த 51 அச்சரம் என்னென்னு நம்ம பல பேருக்கு தெரியாது ப்ராப்பராக. ரெண்டாவது, 51 சிவமந்திரம் அப்படின்னு சொன்னப்போ எல்லோரும் அதை ஆர்வமாக பார்ப்பாங்க. இது 51 சிவமந்திரம் கிடையாது, முதல் விஷயம். ஓகேங்களா? ரெண்டாவது, இல்லை ஏகப்பட்ட தவறுகள் இருக்குது. ஓகேங்களா? அந்த தவறுகளை நம்ம கலையணும். அது சிவய நமவா சிவாய நமவா, வாவை வகாரமாக, அதாவது வ குயில் வா நெடில், வகாரம்னா நெடில். இதை நெடிலாக பயன்படுத்தும் பொழுது சக்தி வழியில் நம்ம போவோம். சக்தி வழியில் நம்ம போகும் பொழுது அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கான முறைகள் இருக்குது. இதை அப்படி தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னால் மட்டும்தான் இதை அவங்க பயன்படுத்தும் போது சரியாக தப்பானே நம்ம சொல்ல முடியும். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் அனுப்பிச்ச வீடியோ நான் பார்த்துருக்கீங்க, இது தப்பு, இது சிவபெருமானோட 51 எழுத்து மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி முடித்தேன். இந்த மாதிரி ஆன்லைனில் நிறைய வீடியோக்கள் இருக்குதுங்க, சரிங்களா? அவ்வளோ வீடியோவும் நான் என்னால் ரிவ்யூ பண்ண முடியாது. அவர் என்னோடய நெருங்கிய நண்பர், அவர் திடீர்னு திருமந்திரம் சம்மந்தமாக பார்த்துட்டு அனுப்பிச்சி விட்டாரு. அதை நான் பார்த்துட்டு இல்லைங்க எல்லாம் தப்புங்கன்னு அவருக்கு விளக்கம் சொன்னேன், சரிங்களா? ஸோ திருமந்திரத்தை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான், சரிங்களா? என்னோடய வீடியோ முன்னாடி கூட நீங்கள் பார்த்துருமே, நான் எத்தனை திருமந்திர கலெக்ஷன் வச்சுருந்தேன். திருமந்திரத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு சித்த திருமூலர் மனசு வைக்கணும்,
பரமேஸ்வரன் பரமேஸ்வரி கிருபை வேணும், சரிங்களா? அவங்க போடுற பிச்சையில் நம்ம திருமந்திரத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். நான் தெளிவாக சொல்கிறேன், பிக்ஷை, சரிங்களா? ஏன்னா அருள் என்பதை வேண்டி பெற வேண்டும், இல்லை தானாக கிடைக்க வேண்டும், சரிங்களா? எல்லாருக்கும் தானாக கிடைக்காது, நாம் வேண்டி தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களோட அருள் கிடைச்சதுன்னா வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை, எல்லாம் புலப்படும். முழுசாக பார்த்துருப்பீங்க, பராசக்தியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.